பிரிவா சரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மகா சுவாமிகள் திருவிடை மருதூரில் தங்கியிருந்தார்கள் மகாலிங்க சுவாமி கோவிலில் செட்டியார் வகுப்பைச் சேர்ந்த ஒரு அம்மையார் கையில் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நாள்தோறும் பாடி வருவதை பெரியவா கவனித்து விட்டார்கள் அந்த ஆட்சி என்ன பாடிக்கொண்டிருக்கா தெரியுமோ உடன் வந்து கொண்டிருந்த பக்தர் ராமமூர்த்தியையும் கைங்கர் கைங்கர்யர் கண்ணனையும் பார்த்து கேட்டார்கள் பெரியவா ஒரே குரலில் தெரியாது என்று பதில் வந்தது அந்த ஆட்சி அம்மாள் திருவெம்பாவை படிச்சின்றிருக்கா நல்ல ராகத்தோட இரண்டு நிமிஷ நடை இந்த பாடல்களை எல்லோரும் பாட வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தால் யாராவது பாடுவார்களா ஒருவரும் பாடமாட்டார்கள் இது யாருக்கு தெரியும் பெரியவாள் சிந்தனையில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் மனத்திரையில் மாணிக்க வாசகரும் ஆண்டாலும் காட்சி தந்தார்கள் போலும் அற்புதமான பாடல்கள் அறைக்குள்ளேயே கிடக்கின்றன அரங்கத்துக்கு வந்தால் லோகோபகாரமாக இருக்குமே ராமமூர்த்தி திருப்பாவை திருவெம்பாவை மகா நாடு நடத்தனம் ஏற்பாடு செய் அவ்வாறே ஏற்பாடு செய்யப்பட்டது தமிழ்நாட்டின் முன்னணி பக் பாடகர்கள் சொற்பொழிவாளர்கள் கலந்து கொண்டார்கள் ஏகப்பட்ட விளம்பரம் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை புத்தகங்கள் ஆயிரக்கணக்கில் அச்சிடப்பட்டு இலவசமாக விநியோகிக்கப்பட்டன பாவை பாடல்களில் பன் நயமும் இலக்கிய நயமும் அறிஞர்களால் விளக்கி மொழியப்பட்டன அவற்றின் பக்தி ரசத்தை சுவைத்து மயங்காதவரே இல்லை பாவை பாடல் இசைத்தட்டுக்கள் அமோகமாக விற்பனையாயின மார்கழி மாதம் வந்தது பெரியவா வெறும் உபதேசியார் அல்ல உபதேசங்களை நடத்தி காட்டுபவர்கள் மார்கழி விடியற்காலையில் பாவை பாடல்களை பாட வேண்டும் என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா பிரகலாதன் என்ற ஒரு யானை ஸ்ரீமலத்தில் இருந்தது ராமமூர்த்தியையும் கண்ணனையும் அதன் மேல் உட்கார்ந்து கொண்டு கையில் அறிக்கையின் விளக்கு வெளிச்சத்தில் புத்தகத்தை பார்த்து பாவை பாடல்களை பாடிக்கொண்டு திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலின் நான்கு வீதிகளிலும் பவனி வரச் செய்தார்கள் அப்புறம் கேட்பானேன் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கலிலெல்லாம் பாவை வெள்ளம் பாய்ந்தது பக்தி பயிர் வளர்ந்தது நாயன்மார் ஆழ்வார் பக்கம் மக்கள் பார்வை திரும்பியது தமிழ் பக்தி இலக்கியத்துக்கு அடித்தது யோகம் ஓரிரு ஆண்டுகள் சென்றன ராமமூர்த்தியையும் கண்ணனையும் அளித்தார்கள் பெரியவாள் ஞாபகம் இருக்கா திருவெம்பாவை யாருக்கு தெரியும் அதை யாரும் பாடமாட்டான்னு சொன்னேலே இப்போ யாராவது பாடுறாளா இது பெரியவாள் கொடுத்த குட்டு இல்லை அன்புடன் வழங்கிய சொட்டு ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர